நாங்கள் இந்த வீடியோவில் டயலாக்கு வந்து அவுட்டோர் அண்டுனா எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது, எப்படி டயலாக்கு ரிக்வெஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லி பார்க்க போகிறோம். எங்களுக்கு வந்து சிக்னல் பிரச்சனை இருந்தது டயலாக் ரவுட்டருக்கு. முதல்ல நாங்கள் பாவிச்ச ரவுட்டரில் வந்து 700 kbps அந்த மாதிரி தான் வந்து கொண்டிருந்தது. எங்கள்கிட்ட அன்லிமிட்டட் இன்டர்நெட். அப்போ பார்த்த மனுஷன் நாங்கள் டயலாக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருந்தோம். நாங்கள் டயலாக்கு ஹெண்டாக்டர்ஸில் போயிட்டு சட்டில் தான் இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்கள். ஸோ அவைகள் வித்தின் 24 hours எங்களுக்கு இந்த ஆண்டனா வந்து ப்ரொவைட் பண்ணியிருந்துச்சினோம். வீட்டை கொண்டு வந்து செக் பண்ணிவிட்டு அங்கே சிக்னல் நல்ல ஸ்ட்ரென்த்தாக இருக்கும், அங்கே இதை போட்டு தந்துருக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டனாவில் தான் சிம்மும் வந்து போடுறோம். இதை கலட்டி போட்டு இங்கே உள்ளுக்கு வந்து சிம்மை வந்து போடுவினோம். ரவுட்டரில் இருக்கிற சிம்மை வந்து இங்கே தான் மாற்றுவினோம். மற்றது பார்த்தீங்கன்னு சொன்னால் இது பெரிய வெயிட்டும் இல்லை. ஸோ ரீல் பண்ணி போட்டி தந்திருக்கணும், அவையிலே எல்லாம் போட்டி தரணும். மற்றது நீட்டாக வந்து கேபிளும் அடிச்சிருக்கணும், வடிவாக அடித்து போட்டு தந்திருக்கணும். ஸோ இது வந்து ஃப்ரீ சர்வீஸ், இது வந்து எந்த சார்ஜஸும் இருக்காது, ஃப்ரீயாக தான் கொண்டு வந்து போட்டி விடணும். இதில் ஒரு லைட் ஒன்று இருக்கும், அது இரவில் தான் தெரியும் அந்த லைட். சிம் வந்து இதுக்குள்ள தான் வருது, ஆண்டெனாவுல வயர் வந்து அவ்வளவு நீட்டா ஃபிக்ஸ் பண்ணி தந்திருக்கணும். கொண்டு வந்து உள்ளுக்கு இருக்கிறபடியா நாங்கள் என்ன செய்திருக்கோம்னு சொன்னால் இதில் அந்த ரவுட்டரை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறோம். இதுக்கு வந்து டயலாக்கே ஃபுல்லாக ஃபிக்ஸ் பண்ணி தரையினா என்ன செய்யணும்னு சொன்னால், இந்த ரவுட்டரில் வந்து சிம் இருக்காது, சிம் வந்து ஆண்டெனாவில் தான் இருக்கும். ஸோ இங்கே வந்து கேபிள் ஒன்று கொண்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு சில இண்டிகேட்டர்ஸ் இருக்குது. இப்போ பவர் இருக்குதா, 4G வேலை செய்யுதா, வைஃபைக்கு இருக்குதா, ஸோ இன்டர்நெட் ஒர்க் பண்ணுதான் இங்கே பார்த்துக்கொள்ளலாம். மற்றது லேண்ட் கனெக்ஷன் வந்து 2 connections போட்டுக்கொள்ளலாம் இங்கே வந்து. ஸோ அதுக்கான போர்ட் இருக்குது இங்கே கீழே. இதில் பார்த்தீங்கன்னா 2 ports தேவைன்னு சொன்னால் நீங்கள் பாவிச்சு கொள்ளலாம். மற்றது உங்களுக்கு டெலிஃபோன் கனெக்ஷனுக்கான போர்ட்டும் வந்து கொடுத்துருக்கணும். நாங்கள் மட்டும் இன்டர்நெட் மட்டும் பாவிக்கிறது பதியாக அதை மட்டும் யூஸ் பண்ணுறோம். மற்றது ரீசெட்டுக்கான பட்டன் இங்கே இருக்குது. இது பவர் கேபிள், நார்மல் ரவுட்டர் மாதிரி தான் இருக்கும், இது கொஞ்சம் சின்னனாக இருக்கும். ஸோ இதில் என்னென்னு சொன்னால் சிம் எல்லாம் அங்கே ஆண்டனாவில் இருக்கிறபடியாக இதில் தனியாக அதுக்கான சின்ன ஒரு ரவுட்டராக தான் இருக்கும். சரியா ஒரு ஆணியில் தான் போட்டியிருக்கிறோம். தேவையானு சொன்னால் கலட்டி மாற்றலாம், எல்லாம் செய்யலாம். ஆனால் வயர் வந்து இங்கே ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படியா எல்லா இடத்தையும் மூவ் பண்ண முடியாது, அதுதான் ஒரு பிரச்சனை. இங்கே பீஸ் தேவைக்கும் சிலது டயலாக்கை பாவிக்கிறேன் நான், அதுக்கு செப்பரேட் இன்டர்நெட் ஒன்று இருக்குது. ஆனால் டயலாக்கை நான் பாவிக்கிறேன் நான். இப்போ நான் ஸ்பீட் டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் ஒருக்க என்ன மாதிரின்னு சொல்லி. ஆப்ஸ் மேக்கர்ஸ்ன்றது இந்த ஆஃபீஸ் இன்டர்நெட். ஸோ நாங்கள் கெஸ் அண்ட் கோமன்றது தான் டயலாக். ஸோ டயலாக்கை மாற்றிட்டு டயலாக் தான் இருக்குது. இப்போ ஸ்பீட் டெஸ்ட் ஒர்க்காக செய்து பார்ப்போம். நான் லேப்டாப்லேயும் ஸ்பீட் டெஸ்ட் செய்து பார்த்தேன், கிட்டத்தட்ட 10 மேலே வருமானு நினைக்கிறேன், 11 மேலே வருமானு நினைக்கிறேன். பார்ப்போம் என்ன மாறுது என்று. ஏன் 12 வருது. இது ஆண்டனா போட்ட முதல் பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 700 kbps எல்லாம் வந்து கொண்டுருச்சு. 1 MB 2 MB தான் மேக்ஸிமம். ஏன்னா நாங்கள் மொரட்டோவில் இருக்கிறப்படியே மொரட்டோ சிக்னல் கொஞ்சம் சில இடங்களில் குறைஞ்சி கூடி கொண்டு இருக்குது, அதுதான் ஆண்டனா போட்டுறதுக்கான ஆப்ஷனுக்கு போனாங்க. டிவிலேயும் கெசன்கோ கனெக்ட் பண்ணியிருக்கு, ஸ்பீட் டெஸ்ட் செய்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லி. அல்லது 9 MB/s வரமான்னு நினைக்கிறேன். ஓ, 10.84 MB/s வர்றது டவுன்லோட் ஸ்பீட். அப்லோடை பார்ப்போம். அப்லோடும் கிட்டத்தட்ட 3 MB/s வர்றதுக்கு சான்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். 2.94 வருது. மொபைலில் செக் பண்ணிட்டு இருக்கேன் இன்டர்நெட் ஸ்பீட் எப்படி வருதுன்னு பார்ப்போம். .85 மொபைலில். டெஸ்க்டாப்பில் செக் பண்ணுறோம், டெஸ்க்டாப்பில் கிட்டத்தட்ட 9 மேலே வரமான்னு நினைக்கிறேன். செக் பண்ணுவோம் என்னென்னு சொல்லி பார்ப்போம்.
8.7 கிடைக்குது.